ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டியில் கொண்ட டி20 தொடரில் பார்த்திங்க அப்படின்னா முதல் போட்டி வந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்து 20 ஓவர் முடிவில் 126 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க. இதில் இந்திய அணி தரப்பில் கே எல் ராகுல் மட்டும்தான் சிறப்பாக விளையாடி 50 ரன்கள் அடித்தார். மற்ற எந்த வீரருமே சொல்லிக்கொள்ளும் அளவில் ஒரு நல்ல ரன்களை வந்து எடுக்கலை. இதனால் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 126 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சு. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வந்து இந்திய பந்தேஜை எதிர்கொள்ள முடியாமல் திணறினாங்க. இருந்தாலும் அந்த அணியின் மேக்ஸ்வெல்லோட அதிரடி சாதத்தினால அந்த அணி வந்து இலக்கை வந்து கடைசி பந்தில் எட்டி ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க. இது குறித்து பேசியிருக்கிற கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட டீம் செலெக்ஷன் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர் இது குறித்து மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணியில் கே எல் ராகுல் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது வந்து இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலம் தான். ஆனால் இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது உள்ள டீமில் வந்து 3 விக்கெட் கீப்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர் யார் யாருன்னா, மகேந்திர சிங் தோனி, ரிஷப் பண்ட், தினேஷ் கார்த்திக். இந்த 3 பேர் இருக்கிறதுனால 2 பேர் வந்து ஃபீல்டிங் செய்கிறாங்க. அதனால் ஃபீல்டிங்கில் வந்து இந்திய அணிகள் வந்து சிறப்பாக செயல்பட முடியல. அதனால் 3 விக்கெட் கீப்பர்கள் வந்து ஒரே இந்திய அணிக்கு வந்து தேவையில்லை. அதில் ஒருத்தங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் நீக்கிட்டு ஓப்பனிங் வீரராக பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல் சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மாவே களமிறங்கணும். கே எல் ராகுலை வந்து 4வது இடத்துல களமிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் வந்து இந்த போட்டியில் வந்து காணப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அவர் தினேஷ் கார்த்திக் தான் அணியிலிருந்து தூக்க சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெளிவாகி தெரிஞ்சிருக்கு. அவருக்கு போல சிகர் தவானை ஓப்பனிங் இருக்க சொல்லியிருக்காரு. அதே போல் கே எல் ராகுலை வந்து 4வது இடத்துல இருக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உமேஷ் யாதவ் நீக்கிட்டு அவர் வந்து சித்தார்த் கவுலை சேர்க்கலாம் அப்படின்னு வந்து பரிந்துரைச்சிருக்காரு. அப்படி இல்லைனா ஆல்ரவுண்டர் விஜய் சங்கரை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக கவாஸ்கர் எந்த ஒரு இந்திய டீம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா, ஒன் டவுன் வந்து விராட் கோலி, 4வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுலை இருக்க சொல்கிறாரு, 5வது இடத்துல ரிஷப் பண்ட், அடுத்த இடத்துல மகேந்திர சிங் தோனி, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குர்னல் பாண்டியா, அடுத்து யுவேந்திர சஹால், ஜஸ்பிரீத் பும்ரா, அடுத்து இளம் வீரரான மயங்க் மார்க்கண்டே, அடுத்து அவர் வேகப்பந்து வீச்சார் யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் கவுல் அப்படின்னா விஜய் சங்கரை வந்து அவர் தேர்வு செய்ய சொல்கிறாரு. இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணி வந்து இந்தியா வந்து செகண்ட் டி20யில் இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்திய அணி வந்து வெற்றி பெற்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல் இந்த 2 டி20யில் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டீம் செலெக்ஷனோட இறங்குறாங்க, அவங்க இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடர சமன் செய்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.